பாஜகவின் மதவாத ஆட்சிக்கு முடிவு கட்டி மக்களிடையே ஒற்றுமையையும் மத நல்லிணக்கத்தையும் உறுதி செய்யும் பொருட்டும் அவலமான பாஜக ஆட்சியில் மக்கள் படும் வேதனைகளுக்கு நியாயம் கேட்கும் விதமாகவும் காங்கிரஸ் கட்சி சார்பில் ராகுல் காந்தி வட மாநிலங்களில் பாரத் ஜோடோ நியாய யாத்திரை என்ற பெயரில் வாகனத்திலும் கால்நடையாகவும் சென்று மக்களை நேரில் சந்தித்து வருகிறார். 10 கால பாஜக ஆட்சியில் அல்லல் பட்டு விரக்தியுடன் இருக்கும் மக்களுக்கு ராகுல் காந்தியின் வருகை ஒரு புத்துணர்ச்சியையும் நம்பிக்கையையும் அளிப்பதாக உள்ளது. ஆகவே மக்கள் சாரை சாரையாக வந்து ராகுல் காந்தியின் யாத்திரை பயணத்துக்கு தங்கள் ஆதரவை தெரிவித்து வருகின்றனர். மதச்சார்பற்ற ஒரு சார்பற்ற ராகுல் காந்தியின் அரசியல் இன்றைய இளைய தலைமுறையினரை வெகுவாக கவர்ந்துள்ளதை ராகுலின் யாத்திரையில் பரவலாக காணக்கூடியதாக உள்ளது. சிறுவர்கள் இளைஞர்கள் பெருவாரியாக திரண்டு வந்து தங்களது ஆதரவு ராகுலுக்குத்தான் என்பதை உறுதி செய்து வருகின்றனர். அந்த வகையில் சிறுமி ஒருத்தி ராகுலை சந்தித்தே ஆக வேண்டும் என்பதற்காக ஒரு ஜீப்பின் மேற்கூரையில் நின்றபடி காத்திருந்த காட்சி இணையத்தில் வைரலாகி வருது. அலைகடல் என திரண்டிருக்கும் கூட்டத்திற்கு நடுவே வரும் ராகுல் காந்தியை நெருங்க முடியாது என்பதால் அந்த சிறுமி ராகுலின் கவனத்தை கவர இவ்வாறு செய்தாள். அவளது நம்பிக்கையை பொய்யாக்காத ராகுலும் அத்தனை பெரிய கூட்டத்திலும் அந்த சிறுமியை கவனித்து அவளை தன் அருகே வர சொல்லி தன் பக்கத்தில் அமர வைத்தார். தொடர்ந்து அந்த சிறுமியிடம் நலம் விசாரித்து அவளது படிப்பை பற்றி கேட்டறிந்த ராகுல் அவளிடம் சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்தார். பின்னர் அந்த சிறுமியை வாழ்த்தி அவள் கேட்டதற்கிணங்க தனது ஆட்டோகிராஃபையும் வழங்கி அனுப்பி வைத்தார். இத்தகைய சம்பவங்கள் ராகுல் காந்தி இளைய தலைமுறையினர் மனதில் பசுமரத்தாணி போல பதிந்து வருகிறார் என்பதையே காட்டுகிறது.